வணக்கம் நேயர்களே. ஆன்மீக கதைகள் சில நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன. இந்த கதைகளை வெறும் கதைகளாக கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் நடந்தது என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு விட்டு விடுகிறோம். ஆனால் அந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற தாத்பரியங்களை சிந்திக்கும்போதுதான் எந்த அளவுக்கு நம்முடைய தினப்படி வாழ்க்கைக்கு இந்த கதைகளெல்லாம் உதவி செய்யும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இரண்டு கதைகளை இன்றைக்கு சேர்த்து பார்க்கலாமா? ஏன் இரண்டு கதைகளை சேர்த்து பார்க்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா? இந்த இரண்டும் ஒரே கதையினுடைய இரண்டு பக்கங்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த இரண்டையும் தனித்தனியாக வைத்து ஏதோ தனித்தனி கதைகள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சேர்த்துத்தான் பார்க்கலாமே. ஒரு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி தவம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய தவத்தை கலைப்பதற்காக போன ஒருத்தனை எண்ணி பார்க்கலாம். யார் என்று புரிந்துவிட்டதில்லையா? சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் உமாதேவியும் தவம் செய்ய போய்விட்டாள். இப்படி இரண்டு பேருமே தவம் செய்து கொண்டிருந்தால் உலகத்தில் சிருஷ்டி இவையெல்லாம் நடப்பது சங்கடம். அது மாத்திரமில்லை, அந்த சமயத்தில் குமாரக்கடவுள் உருவாக வேண்டும். குமாரக்கடவுள் உருவாக வேண்டும் என்றால் சிவனும் பார்வதியும் தவம் செய்து கொண்டிருந்தால் எப்படி? நினைத்து பார்த்த தேவர்கள் என்ன செய்வது என்று சிந்தித்தார்கள். பிரம்மாவிடத்திலே போய் ஆலோசனை கேட்டார்கள். சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற பிரம்மாவுக்குத்தான் சிருஷ்டி நடக்கவில்லை, அதுவும் குமாரக்கடவுள் தோன்றினால் மட்டுமே மற்ற சிருஷ்டியெல்லாம் தொடரும் என்கிற நிலையில் என்ன செய்வது என்கிற சங்கடம் அதிகமாயிற்று. அவர் ஒரு திட்டம் போட்டார். மன்மதனை அழைக்கச் சொன்னார். மன்மதன் வந்து நின்றான். மன்மதா, இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருக்கிற சிவனார் மீது உன்னுடைய புஷ்பபாணங்களை போடு. அவர் தவத்தை விட்டுவிட்டு மெல்ல ஸ்ருங்காரத்தில் ஈடுபடட்டும் என்று ஆணையிட்டார். அவன் தவித்தான். சிவனாரிடத்தில் போய் நான் பாணங்களை போட்டால் நான் இல்லாமல் போய்விடுவேனே என்றான். இருக்கட்டும் மன்மதா, எல்லோருடைய நன்மைக்காகவும் நீதான் கொஞ்சம் தியாகம் செய்து கொள்ளேன், பரவாயில்லை போ என்று அனுப்பினார். அவன் போனான், என்ன ஆனான் என்று நமக்கு தெரியும். அவன் பக்கத்தில் நெருங்கும் போதே அதுவரைக்கும் தவத்தில் தியானத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்த சிவனார் மெல்ல திரும்பி பார்த்தார். ஒன்றும் பேசவில்லை. அவருடைய நெற்றியில் இருக்கிற மூன்றாவது கண் திறந்தது. அந்த கண்ணிலே இருந்து பறந்த நெருப்பு பொறி மன்மதன் பஸ்மமானான். வெறுமே பஸ்மமாகவில்லை, ஒன்றுமே இல்லாமல் போனான். ஆமாம், அவனுடைய அங்கங்களெல்லாம் நெருப்பிலே தீந்து கருகி இல்லாமல் போய் உதிர்ந்தன. அங்கமில்லாதவன் உருவமில்லாதவன் என்பதனால் அவனுக்கு அனங்கன் என்றும் உருவிலி என்றும் பெயர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னொரு கதை. அம்பிகை லலிதாம்பிகையாக உருவெடுத்தாள். அவளுக்கு காமேஸ்வரி என்றும் ஒரு பெயர். அவளுக்கு காமேஸ்வரி என்று பெயர் என்றால் சிவபரம்பொருளுக்கு காமேஸ்வரன் என்று பெயர் இல்லையா? இந்த நிலையில் இரண்டு பேரும் ஸ்ரீபுரத்தில் போய் தங்கினார்கள். அப்படி ஸ்ரீபுரத்தில் தங்கியிருந்தவர்கள் அரக்கன் ஒருவன் அட்டூழியம் செய்கிறான் என்கிற செய்தியில் அவனை அழிப்பதற்கு சைன்யத்திற்கு ஆணையிட்டார்கள். அம்பிகை, அந்த சைன்யத்தை முதலில் போய் அவனிடத்தில் சண்டை போடுங்கள் என்று அனுப்பினாள். சொல்லப்போனால் அம்பிகை லலிதாம்பிகையாக ஆவிர்வவித்து வந்ததற்கே அந்த அரக்கன், அவனுடைய அட்டூழியங்கள், அவனுடைய அராஜகம்தான் காரணம். அவனை அழிப்பதற்குத்தான் அவள் லலிதாம்பிகையாக ஆவிர்வவித்து வந்தாள். எந்த அரக்கன்? பண்டாசுரன் என்று அவனுக்கு பெயர்.
இந்த பண்டாசுரன் எங்கே இருந்து தோன்றினான் என்பதை பற்றி தேவி மகாத்மியம் ஒரு கதையை சொல்கிறது. கைலாயத்தின் வாயிலிலே சாம்பல் குவித்து கிடந்தது. எந்த சாம்பல் தெரியுமா? மன்மதன் எரிந்து போயிருந்தானே அந்த சாம்பல். அந்த சாம்பலை கைலாயத்தில் விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு சித்ரன் என்று பெயர் என்பார்கள் ஒரு பக்கத்து கதையில். இன்னொரு பக்கத்தில் அது விநாயக குழந்தை என்றும் கூட சொல்லுவார்கள். எப்படியாக இருந்தாலும் கைலாயத்து குழந்தை. அந்த குழந்தை அதை வைத்து கொண்டு அப்படியே பிசைந்து பிசைந்து விளையாடியது. பிசைந்து விளையாடியதில் ஒரு பொம்மை உருவாகிவிட்டது. அந்த பொம்மையை கொண்டு போய் சிவனாரிடத்தில் காட்ட சிவனார், ஆஹா, குழந்தை உருவாக்கிய பொம்மை என்று பார்த்து கொண்டே அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து விட்டார். அந்த சமயத்தில் அங்கே பூதகணங்கள் சிவகணங்கள் எல்லாரும் இருந்தார்களே, அவர்களெல்லாம் சேர்ந்து பண்ட 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 என்று ஆசீர்வாதம் செய்தார்கள். பண்ட என்கிற சொல்லுக்கு நல்ல என்று பொருள். பண்டன் வளர்ந்தான், கைலாயத்து குழந்தையாக வளர்ந்தான், தவம் செய்தான், சிவனாரிடத்தில் பக்தி பூண்டான். ஆனாலும் கூட அந்த தவத்தில் தனக்கு கிடைத்த பலங்களால் செருக்கும் கொண்டான். பெண்ணை தவிர, பெண் அம்சத்தை தவிர தன்னை வேறு யாரும் அழிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆயுதங்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்றெல்லாம் ஏகத்திற்கும் வரங்கள் பெற்றுவிட்டான். அந்த வரங்களால் செருக்கு கொண்டான். அப்படி செருக்கு கொண்ட அவனை அழிப்பதற்குத்தான் அம்பிகை லலிதாம்பிகை என்கிற திருநாமத்தோடு வெளிப்பட்டு வந்தாள் என்று அந்த கதை தொடர்கிறது. பண்ட என்கிற அந்த சொல்லுக்கு நல்ல என்று பொருள் என்றால், பண்டாசுரன் என்றால் என்ன அர்த்தம்? நல்ல அசுரனா? அது என்ன நல்ல அசுரன்? சற்றே வினோதமாக இருக்கிறது இல்லையா? பண்டன் அசுரனாக மாறிய போது பண்டாசுரன். இப்போது இந்த இரண்டு கதைகளையும் இணைத்து பார்க்கலாம். மன்மதன் யார்? மன் மதன் என்றால் மனதிலே இருந்து தோன்றுபவன் என்று பொருள். நம்முடைய மனதிலேதான் விருப்பங்கள் ஆசைகள் இவையெல்லாம் தோன்றுகின்றன. இந்த விருப்பங்களை ஆசைகளை சமணப்படுத்த வேண்டும், விருப்பங்களை அடக்க வேண்டும், ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரி, ஆனால் இவற்றை சரியாக கட்டுப்படுத்தவில்லை என்றால் என்னாகும்? அங்கே போட்டு மன்மதனை அப்படி அடித்து சாம்பலாக்கியவுடன் அந்த சாம்பல் வேறு எங்கேயோ பீரிட்டு கொண்டு புறப்பட்டு பண்டாசுரனாக மாறியது. நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் கட்டுப்படுத்துகிறேன் பேர் வழி என்று அதை குருட்டாம்போக்கிலே போட்டு அடித்தோம் என்றால் என்னாகும்? அது எங்கேயோ பீரிட்டு கொண்டு வரும். அப்படி இல்லாமல் கட்டுப்படுத்துகிற அந்த ஆசைகளை, கட்டுப்படுத்துகிற மனதை தெய்வத்திடம் ஒட்ட வைத்து விட்டால் அப்போது இந்த விபரீதம் நேராது. இதை காட்டுவதற்காகத்தான் மன்மதனுடைய சாம்பலிலே இருந்து பண்டன் உருவானான், நல்லவனாக இருக்க வேண்டியவன் எங்கேயோ தவறான பாதையில் போனான் என்று இந்த கதைகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. ஆன்மீக கதைகள் வெறும் கதைகள் இல்லை. இந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற தாத்பரியங்கள் நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை காட்ட வேண்டிய படிப்பினைகள். நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும், ஆனால் அதை முறையாக செய்ய வேண்டுமே தவிர அதை ஏதோ கட்டுப்படுத்துகிறேன் என்று வெளிப்பார்வைக்கு அழுத்தம் கொடுத்தால் அது எங்கேயோ விபரீதமாக வந்துவிடும். அப்படி இல்லாமல் மனத்தை, புலன்களை, அந்த புலன்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகளை, விருப்பங்களை எல்லாம் கடவுளின் காலடியில் போட்டுவிட்டால் அவையெல்லாம் சரியான பாதையில் போகும் என்பதுதான் ஆன்மீகம். அந்த பாதையில்தான் நாமும் போய்க்கொண்டிருக்கிறோம் இல்லையா?